Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான தசரா அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நானியும் கீர்த்தி சுரேஷும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோ ஒரு பாரை கொளுத்தி விடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏன் எதுக்குன்றதுலாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஹீரோ இவரோட ஊரை பத்தி சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நிலக்கரி சுரங்கம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் இந்த ஊர்ல நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. சம்பாதிச்ச காசெல்லாம் ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா பார்ல குடிச்சே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மனைவிங்களும் இந்த இடத்துக்கு வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவா இருப்பாங்க, கீழே தெரு மேல தெரு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. பார்ல கூட ரெண்டு பிரிவா தான் இருக்கும், ஒரு குரூப் மட்டும் தான் உள்ள வரலாம், இன்னொரு குரூப் வெளியே தான் இருக்கணும். இப்ப பார்ல எல்லாருமே மொடா குடி குடிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் பார்ல டிவியும் ஓடிட்டு இருக்கு. சிஎம் தான் பேசுறாரு, மது விலக்க அமல்படுத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நாள்ல இந்த பாருக்கும் சீல் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார மூணுனால இந்த ஊர்ல இருக்க ஆண்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. தசரா பெஸ்டிவல் இந்த ஊர் செம்மையா கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் மேல தெருவை சேர்ந்தவரா இருப்பாரு, ஆனா எப்பவுமே ஹீரோ கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாரு. ஹீரோ எல்லாம் கீழே தெருவை சேர்ந்தவரா இருப்பாரு. இன்டெரக்டா நமக்கு கேஸ்ட பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வெண்ணிலா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் ஹீரோனா இருப்பாங்க. இவங்க வேலைக்கு எடுத்துட்டு வரும்போது அதை அணைஞ்சிருது. இந்த விஷயத்த ஹீரோவும் தள்ளி இருந்து பாக்குறாரு. பார்த்தோன்னே ஹீரோனே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப பக்கத்துல வந்து தீப்பெட்டி வச்சு அந்த விளக்கெல்லாம் ஏத்தி தராரு. அந்த பார் ஓனரும் இந்த ஊரோட தலைவரும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஊர் தலைவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க இருப்பாங்க. ஒருத்தரோட பேரு சிவானா அப்படின்றது, இன்னொருத்தரோட பேரு ராஜண்ணா அப்படின்றது. உன்னோட பார் எனக்கு வித்து, யார்கிட்ட பேசி ஓபன் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்றாரு. அதனால அந்த பார் ஓனரும் இவருக்கு வித்துருவாரு. கொஞ்ச நாளே ப்ராப்ளத்தெல்லாம் முடிச்சு இவர் திரும்பி அந்த பார் எல்லாம் ஓபன் பண்ணிடுறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணிலா கிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காட்டுவாங்க. வெண்ணிலாக்காக ஒரு புக் எல்லாம் கிஃப்ட் பண்றாரு, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப பசங்க எல்லாம் சேர்ந்து யூரின் போயிட்டு இருக்காங்க. அப்ப சூரிய என்ன சொல்றாருன்னா, நான் வெண்ணிலாவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. வெண்ணிலாவா சூரியான்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, நான் சூரிய தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இப்ப ஹீரோவும் ஹீரோயினுக்கு பக்கத்துல வராரு, அவங்களோட புக்கை வாங்கி கிழிச்சிடுறாரு. வேணும்ட்டே இவங்க கிட்ட சண்டை பண்ணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஊர் தலைவரா ஒரு பெரியவர காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இறந்து போயிடுறாரு. அவரோட ரெண்டு பசங்க தான் அடுத்து யார் வரப்போறது அப்படின்ற மாதிரி போட்டி போட்டுக்கிறாங்க. ராஜா நேர்மையான முறையில பிரச்சாரம் எல்லாம் பண்றாரு. ஆனா சிவா என்ன பண்ணுவார்னா, ஜெயிச்சா சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவாரு. அதனால சிவா தான் ஜெயிச்சிருப்பாரு. சாமர்த்தியமா ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறாரு. சிவாக்கு நம்பின்னு ஒரு பையன் இருப்பான், அவன் தான் இந்த ஐடியாவே கொடுத்துருப்பான். சின்ன வயசு ஹீரோவும் சரக்கு பாட்டில அடிச்சு பிடிச்சி வாங்கிடுறாரு. பாட்டிக்காக தான் வாங்கியிருப்பாரு, இப்ப வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட தந்துடுறாரு. பாட்டியும் ஊத்தி குடிக்கிறாங்க. எதுக்கு பாட்டி சரக்கு எல்லாம் குடிக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்கிறாரு. தைரியம் வரதுக்காக தான் அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ பெரியவர் ஆன மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெயின்ல இருந்து நிலக்கரி திருடுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கூட அவனுக்கு சரக்கு அடிச்சாதான் தைரியம் வருது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் சரக்கு அடிச்சுக்கிட்டே வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு சரக்கு அடிச்சா மட்டும்தான் தைரியம் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கோழியா தான் இருப்பாரு. இப்ப ட்ரெயின்ல வேகமா ஏறதுக்காக வந்து ஏறிடுறாரு. இவரோட ஃப்ரெண்டான சூரியன் ஏறிடுறாரு. நிலக்கரி இருக்கு பாத்தீங்களா, வேகமா கோணி பையில இவங்களும் போட்டுட்டு இருக்காங்க. பக்கத்திலே தான் வண்டியில ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருப்பாங்க. மூட்டை மூட்டையா ஃப்ரெண்ட்ஸுக்கு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. போலீஸும் இந்த ட்ரெயின்ல வருவாங்க. இவங்க பண்றதெல்லாம் பாத்துறாங்க. இவங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் பக்கத்துல வரும்போது இவங்களும் மரத்துல தொங்கிடுறாங்க. போலீஸால எதுவுமே பண்ண முடியல, இவங்க நல்லபடியா தப்பிச்சிடறாங்க. இதை வித்து வர காசு மூலியமா தான் இவங்க சரக்கு அடிப்பாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பாருக்கு வந்து சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஈரினை காட்டுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல இருக்க ஒரு பால்வாடியில டீச்சரை தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் இப்ப யார லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சூரிய தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சூரியன் நடு நடுவுல வந்து இவங்களை பாக்குறாரு. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் தடுக்கிறதுக்காக வர்றாரு. பாதியில இருக்க ஈரோ என்ன பண்றாருனா, போலீஸ் அடிச்சிடுறாரு. அதனால இவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்போதான் போதையில இருந்து ஹீரோ தெளிகிறாரு. எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கிறாரு. போதையில போலீஸ் அடிச்சுட்டு எதுக்கு வந்திருக்கோம் நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கோவப்படுறாங்க. போதையில இருக்கும் போது நடக்கிறதுலாம் ஹீரோக்கு சரியா ஞாபகம் இருக்காது. இப்ப போலீஸும் ஹீரோ அடிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ போலீஸை பார்த்து பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும், இந்த கோலை தான் உன அடிச்சான்னு சொல்றியா, இவனுங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு, போக விடியா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. பசங்களுக்காக முட்டை காய்கறி எல்லாம் வந்திருக்கோம் பாத்தீங்களா, ஈரின் காலையில சீக்கிரமா வந்துருவாங்க. அந்த முட்டை காய்கறி எல்லாம் கொஞ்சம் திருடி வச்சுப்பாங்க. இப்படி திருடிட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது, இவங்களும் பயப்படுறாங்க. பார்த்தா சூரியன் ஹீரோவும் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சூரியன் இவங்களை லாக் பண்ணி ரொமான்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. ஈரினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஓட்டர்ஸ் லிஸ்ட் சிவானா கேட்டாரு, இந்தாங்க தந்துருங்க அப்படின்ற மாதிரி சிவானாவோட மருமக கிட்ட தந்துடுறாங்க. அந்த மருமக இருக்காங்க பாத்தீங்களா, மாடிக்கு வந்து சிவானா கிட்ட தந்துடுறாங்க.
பண்றாங்க. சிவா ஜெயிச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து தொடர்ச்சியா சிவா தான் ஜெயிச்சிட்டு இருப்பாரு, நம்பி கொடுக்குற ஐடியா மூலியமா தான் ஜெயிச்சிட்டு இருப்பாரு. இந்த வாட்டி நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்பியும் சொல்றாரு, சிவாவும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்களோட சின்ன என்னன்னு பாத்தீங்கன்னா மோதிரம் தான். அந்த மோதிரத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம், அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிக்கிறவங்களுக்கு கேஷியர் வேலையா போட்டு தரலாம், அதனால கண்டிப்பா நமக்கு ஆதரவு கிடைக்கும் சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி சிவா நாமும் இதுக்கு ஏத்துக்கிறாரு. கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஊர் மக்களுக்கு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவங்க ஆதரவாளர்களுக்கு வெள்ளி மோதிரத்தை தந்துடுறாங்க, அவங்களும் சந்தோஷமா கையில மாட்டிக்கிறாங்க. ஈரினும் நான் சூரிய லவ் பண்றேன்னு சொல்றாங்க. எது சூரிய லவ் பண்றியா, அந்த மாதிரி திருடனுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, வேற ஒரு மாப்பிய பாக்குறோம்னு சொல்றாங்க. இதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி நைட்டு நேரத்துல இவங்களும் சூரிய பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. என்னோட வீட்டுல எனக்கு தீவிரமா கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி எந்த மாப்பிள்ள வந்தாலும் சரி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுக்குள்ள ஏதாவது பண்ணு சூரிய அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஃபீல் பண்றதை பார்த்து ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் சரக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஆனா ஈரினோட அம்மாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. சூரிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. எப்படி சூரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அவனே திருடுறவன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் கோவப்படுறாங்க. நம்பி ஒரு டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த டோர்னமெண்ட்ல நாங்களும் கலந்துக்க போறோம், கண்டிப்பா எங்க டீம் தான் ஜெயிக்கும், அந்த கேஷியர் வேலை சூரிக்கு தான் கிடைக்கும், அப்ப நீங்க ஓகே சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் முன்னாடி கேட்கிறாரு. அப்ப நான் ஓகே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. ஈரின் அப்பாவும் வேலையை முடிச்சுட்டு இப்பதான் வராரு, அவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஒன்னையும் சூரியன் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஈரவும் கிளம்பிடுறாரு. இப்ப சூரியன் ஈரினும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஈரின் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க கூட ஒன்னா இருந்துட்டு நம்பி அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்பி ஈரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்ன விஷயம்னா அப்படின்ற மாதிரி வாசல்ல இருந்தே ஈரோ கேட்கிறாரு. அந்த வேலையை கண்டிப்பா சூரிக்கு வாங்கி தந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கியாமே, அந்த வேலைக்காக நான் வேற ஒருத்தனை பார்த்து வச்சிருக்கேன், இவனுக்கு தான் அந்த வேலை கிடைக்கணும், அதனால வேணும்ட்டு நீ தோக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சூரிக்கு அந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஈரோ பேசுறாரு. இந்த இடத்துல நம்பியே இவரை மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கோயேன், டிப்பர் லாரியை வச்சு ஏத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரக்கடிக்காம இருக்கும் போது ஈரோ ரொம்ப பயந்த சுபாவமா தான் இருப்பாரு. சரிண்ணா நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அமைதியே இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. அந்த டோர்னமெண்ட் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரோட டீம் தான் முதல்ல ஃபீல்டிங் பண்றாங்க. ஈரோக்கு ஒரு பால் எல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் திட்டுறாங்க. ஈரோ கால் அடிபட்ட மாதிரி வெளியே வந்துடுறாரு. இப்ப ஈரோட டீம் பேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 200 ரன்னுக்கு மேல இவங்களுக்கு தேவைப்படுது. இவங்க டீம்ல குண்டா ஒரு நபர் இருக்காரு, அவரும் சூரியன் சேர்ந்து தான் நல்லபடியா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நபர் ரன் ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. இந்த வாட்டி ரன் ஓடி வரும்போது இவங்களும் ஈஸியா ரன் அவுட் பண்ணிடுறாங்க. ஈரோவை விளையாட போக சொன்னா கால் அடிபட்டு இருக்கிறதுனால போக முடியலன்னு சொல்றாரு. இப்ப ஈரோ பயங்கரமா கோவப்படுறாங்க. சும்மாவது இருந்திருக்கலாம், கேஷியர் வேலைன்னு என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஆசையை காமிச்சிட்டேன், இந்த மேட்ச் மட்டும் சூரி தோத்துட்டானா எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சூரியன் அவுட் ஆயிடுறாரு, அடுத்து யார் போறதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஈரோவும் சரக்கு எடுத்து மொத்தமா குடிச்சு முடிச்சிடுறாரு. நான் போறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. நம்பி சரியா விளையாடக்கூடாதுன்னு ஈரோ கிட்ட சொன்னார்ல, ஆனா ஈரோ இப்ப என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது சூரிய ஜெயிக்க வைக்கணும் நினைக்கிறாரு. இப்ப சிவா பேச ஆரம்பிக்கிறாரு, நல்லா விளையாண்டிங்க, உங்கள யாருக்கு கேஷியர் வேலை வேணும்னு கேக்குறாரு. சூரிய சூரிய அப்படின்ற மாதிரி எல்லாருமே கத்துறாங்க. போட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிடுறாரு. ஈரினுக்கும் சூரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வீட்டுல எல்லாம் முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப ஈரோ சோகமா ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டுல ஒருத்தருக்கு மட்டும் இவர லவ் பண்ண விஷயம்லாம் நல்லா தெரியும், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, வெண்ணிலா கிட்ட உன்னோட ஆசையை பத்தி சொல்லலன்னு கேக்குறாரு. இல்லடா, சூரி கூட அவ சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு சூரியோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுநாள் காலையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே உட்காந்து சரக்கு வச்சுட்டு இருக்காங்க. சரக்கு காலி ஆயிடுச்சு, கேஷியரா இங்கே தானே வரப்போற, போய் சரக்கு ஏத்துட்டு வா அப்படின்னு ஈரோ சொல்றாரு. இப்ப சூரியன் சரக்கு வாங்குறதுக்காக உள்ள வந்திருக்காரு. இப்பயாவது உள்ள வரணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி இவரோட ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் கேஷியரா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே உள்ள வந்துக்கலாம், அப்படி ஒரு ரூல தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க, சூரிய போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூரியன் வெளியே இருக்க ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. சூரியோட சத்தத்தை கேட்டோன்னா ஈரவும் வேகமா வாசல் கிட்ட வந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி உள்ள வந்திருக்கவே மாட்டாரு, ஆனா இப்ப சூரியக்கு பிரச்சனைன்றதுனால உள்ள வந்துடுறாரு. உள்ள இருக்க எல்லாருமே ஈரவ கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. வந்த ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, சூரிய அடிச்சுட்டு இருக்கவங்களெல்லாம் பயங்கரமா அடிச்சிடுறாரு. அதே மாதிரி இந்த இடமும் பயங்கரமா சேதமாயிருது. இந்த இடத்தை பாக்குறதுக்காக நம்பி வர்றது, இவரோட தாத்தா போட்டோலாம் உடஞ்சிருக்கு, அதை பார்த்து வருத்தப்பட்டு இருக்காரு. ஈரவும் ஃப்ரெண்ட்ஸும் பண்ண காரியத்துக்காக தொங்க விட்டு போலீஸும் பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினும் வெளியே விட்டுருக்க அப்படின்ற மாதிரி பேசி பாக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸும் வந்து பேசி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. ராஜானா கிட்ட பேசினாதான் சரிப்பட்டு வர
வரும் அப்படிங்கற மாதிரி ஒருத்தர் ராஜா அண்ணா கிட்ட சொல்லிறாரு. ராஜாவோ இவங்களை வெளிய எடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, சிவா தான் அடிக்க சொன்னாரு, அவரை மீறி வெளிய விட்டனா பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு. நீங்க வெளிய வில்லனாலும் நான் பிரச்சனை பண்ணுவேன், பரவாயில்லையா அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு. சரி தொல்ல வேணா விட்டுலாம் அப்படிங்கற மாதிரி போலீஸும் முடிவு பண்றாரு. இப்போ இவங்க எல்லாரையும் வெளிய போக சொல்லி சொல்லிறாரு. ராஜா தான் காப்பாத்திருக்காரு அப்படிங்கறது இவங்களுக்கும் புரியுது. சூரியா ராஜாக்கு நன்றி சொல்லிறாரு. நீங்க எதுக்கு நான் எலெக்ஷன்ல நிக்காம இருக்கீங்க, இந்த வாட்டி நில்லுங்க, நாங்க கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல நான் அரசியல் பண்றதுக்காக வரல, உங்களை வெளிய எடுக்கிறதுக்காக மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பதவி இருக்கிற திமிழ்நாள் தானே அவங்க இவ்வளவு ஆடிட்டு இருக்காங்க, இந்த வாட்டி நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சூரியன் சொல்றாரு. எனக்கு தோக்குறது ஒண்ணும் புதுசு கிடையாது, ஆனா இந்த வாட்டி உங்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப கார்ல ஏறி உட்காந்துட்டாரு. ஊர்ல எல்லாரும் கிண்டல் பண்றதுனால ஜன்னல சாத்திய வச்சிருப்பாரு. இப்ப சூரியா என்ன சொல்றாருனா, இதுக்கப்புறம் நீங்க ஜன்னல சாத்த தேவையில்லைன்னு தைரியமா போங்க, இந்த வாட்டி நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. போட்டியே இல்லாம ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி நம்பியோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பார்த்தா இந்த இடத்துக்கு ராஜாவோட கார் வருது. நாமினேஷனை ஃபைல் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. கூட ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் மொத்தமா வந்திருக்காங்க. நாமினேஷன்ல ராஜாவும் சைன் எல்லாம் போட்டுறாரு. அதே மாதிரி இவரோட சின்னம் கடுக்கனா இருக்கும், அதனால இவங்க எல்லாருமே கடுக்கன் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க மோதிரம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மோதிரத்தை இவர் கண் முன்னாடியே கழட்டி தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் நம்பியும் பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்ல ஆண்கள் ஓட்ட விட பெண்கள் ஓட்டு தான் அதிகம், ஆனா 80% பெண்கள் யாருக்குமே ஓட்டு போடாம சும்மா இருக்காங்க. இவங்களோட ஓட்ட மட்டும் நீங்க பேசி வாங்கிட்டீங்கன்னா உங்க வெற்றியை தடுக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஊர்ல இருக்க லேடிஸ் கிட்ட எல்லாம் பேசணும்னு முடிவு பண்ணிடுறாரு. லேடிஸ் எல்லாம் ஒரு இடத்துல கேதர் ஆக சொல்லி அந்த இடத்துல வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக முதல்ல ஓட்டு போடாம இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. எங்களுக்கு பாரோட டைமிங்கே குறைக்கணும், ஆனா சிவானா கிட்ட சொன்னா கண்டிப்பா செய்ய மாட்டாருன்னு நல்லா தெரியும், அதுக்குதான் ஓட்டு போடாம சும்மாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஜெயிச்சனா கண்டிப்பா பார் டைம குறைப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் வாக்கு தராரு. அதே மாதிரி பக்கத்துல இருந்து சூரிய என்ன சொல்றாருன்னா, என்ன நம்பி இவருக்கு ஓட்டு போடுங்க, இவர் மட்டும் சொன்னதை பண்ணலன்னா என்னோட சட்டையை பிடிச்சி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால ஊர் மக்களும் சூரி சொல்றதுனால ஏத்துக்கிறாங்க, ஓட்டு போடுறோன்னு சொல்றாங்க. நம்பியும் சிவாவும் மொத வட்டி தோத்துறாங்க. இந்த எலெக்ஷன்ல ராஜா தான் ஜெயிச்சிருப்பாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் இந்த பாருக்குள்ள எல்லாருமே வரலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேஷியர் வேலை உனக்குதான் அப்படின்ற மாதிரி சூரி கிட்ட கீய தர்றாரு. சூரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, இவர் சொன்னதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷப்படுறாங்க. சூரிக்கு வேலை கிடைச்சதுனால கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வீட்டுல இருக்க முடிவு பண்ணிருப்பாங்க. ஈரினும் கல்யாண குளத்துல வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஈரினை பாக்குற ஈருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு, ஆனா இப்ப அமைதியே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. ஊர்வலம்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஈரோ சோகமா ஒரு இடத்துல சரக்கச்சிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜென்மம் என்ன வெண்ணிலா எனக்கு கிடைக்காம போயிருக்கலாம், ஆனா அடுத்த ஜென்மம் வெண்ணிலா எனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜென்மமும் சூரிய ஆசைப்பட்டா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இந்த வாட்டி என்ன பண்ணணும் அதே தான் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஈரவும் சோகமா சொல்றாரு. ஃப்ரெண்டை இவருக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஈரவும் பாத்ரூம் போலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி வந்து பாத்ரூம் போறாரு. பார்த்தா அந்த இடத்துல தான் சூரிய நின்றுட்டு இருக்காரு. இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாரு. இப்ப சூரிய லைட்டா ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஈரின் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, ஆனா சூரிய எதுவுமே பேச மாட்டாரு. சடனா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சூரிய நேரா பாருக்கு தான் வந்துட்டு இருக்காரு. ஈரவும் ஃப்ரெண்ட்ஸும் தானே கவனிச்சுக்கிறாங்க. இப்ப பார் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஈரவும் சூரிய வந்திருக்கிறத பாக்குறாரு. இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரோட கையை பிடிச்சி நடக்க பாக்குறாரு. ஆனா சூரிய அதே இடத்துல நிக்கிறாரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரவும் என்ன பேச போறானு யோசிக்கிறாரு. இப்ப கோணியை கவுத்திட்டு நிறைய ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பார் க்ளோஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு காலையில வாங்க அப்படின்ற மாதிரி ஈரோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேங்ல ஒருத்தன் என்ன பண்றானா, அருவோட வச்சு ஃப்ரெண்டோட கையை வெட்டிடுறான். இப்பதான் இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஈரோ பயந்த மாதிரி அதே இடத்துல நிக்கிறாரு. ஆனா சூரிய என்ன பண்றாருன்னா, ஈரோட கையை பிடிச்சிட்டு வேகமா இழுத்துட்டு ஓடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. அவனுங்க நிறைய ஆட்கள் இருப்பாங்க, அதனால ஃப்ரெண்டுல சிலர் அட்டாக் பண்ணிடுறாங்க. ரெண்டு மூணு பேர் இறந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரோ பயத்துல இருக்கிறதுனால சுத்தமா சண்டை போட மாட்டாரு. சூரி தான் சண்டை போட்டு ஈரோவை காப்பாத்திட்டு இருக்காரு. ஈரோட ஃப்ரெண்ட்ஸ்ல குண்ட ஒரு நபர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரும் ஆட்கள் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடமா மாறி மாறி ஓடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல டயர்டாய் விழுந்துடுறாரு. ஆட்களும் இவரை காலி பண்ணிடுறாங்க. இப்ப சூரி என்ன பண்றாருன்னா, ஆட்கள்லாம் அடிச்சு போட்டு ஒரு சைக்கிள் எடுத்துறாரு. ஈரோவை அந்த சைக்கிளை வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம இவ்வளவு நாள் மறைச்சதை நினைச்சு சூரிய ஃபீல் பண்ணுவானே அப்படின்ற மாதிரி ஈரோ இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சூரிய கட்டி பிடிக்கிறாரு. சூரிய என்ன சொல்றாருன்னா, எதை நினைச்சா கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் யாராலையும் ஒன்னு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வேகமா சைக்கிளை மிதிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. புகை மூட்டமா ஒரு இடத்துக்கு வராது. அதை கிராஸ் பண்ணும் போது இவரோட தலை காணாம போயிருது. பொத்துன்னு கீழே விழுறாரு. யாரு தலையை வெட்டினா தெரியல. ஈரவும் இவரோட கண்டிஷனை பார்த்து ஷாக்க வர்றாரு. ஒரு இடத்துல பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. ஊர் மக்கள்லாம் அழுகுற சவுண்ட் ஈரினுக்கு கேக்குது. ஈரினும் வெளியே வந்து பாக்குறாங்க. அப்பதான் ஈரோட ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் இறந்திருக்கிறதும் சூரிய இறந்திருக்கிறதும் தெரிய வருது. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸுக்கான இறுதி சடங்கெல்லாம் ஹீரோ தான் பக்கத்துல இருந்து பாக்குறாரு. ஹீரோவும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோ லவ் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஃப்ரெண்டு கடைசியில தெரிஞ்சுக்கிட்டாருல, அதை பத்தியும் சொல்றாரு. ஃப்ரெண்டா நினைச்சவன் இத்தனை வருஷமா மறைச்சிருக்கானே, நீ ஃபீல் பண்ணிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் சூரி, என்னை திட்டுனா வந்து திட்டிரு, எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்த்து கஷ்டப்படுறாங்க. போலீஸ் என்ன சொல்றாருன்னா, நக்சல் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, ஒரு லெட்டரும் விட்டு போயிருக்காங்க, சீக்கிரமா குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நக்சல் கண்டிப்பா இந்த வேலையை பண்ணிருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. நக்சல் பண்ணிருந்தா கன்னை வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி அறுவலை வச்சு எல்லாம் வெட்டிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்றது சரிதான் சூரி, ஏன்னா நக்சல் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பியான்னு நினைக்கிறேன். என்ன குடிச்சிட்டா உனக்கு என்ன பண்றேனே தெரியாது, நீயே கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றது ஞாபகம் இல்ல. இதுக்கப்புறமாவது குடிக்கிறத குறை, இல்லைனா மீதி ஃப்ரெண்ட்ஸை நீயே கொன்ற போற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுற சிவா இருக்காரு பாத்தீங்களா, இவனை குடிக்காம கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவர் சொன்னதே திரும்ப திரும்ப மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு ஓடின மாதிரியே ஓடிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அட்டாக் பண்ண வந்தவங்கல ஒருத்தரோட கத்தி கிணத்துக்குள்ள விழுந்திருக்கும், அந்த கிணத்துல போய் அந்த கத்தி கிடைக்குதா பாப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் குதிச்சு தேடுறாரு. அந்த கத்தியும் கிடைச்சிருது. அந்த கத்தி யாரோடது அப்படின்ற மாதிரி பேரை தேடிட்டு இருக்காரு. பார்த்தா அது நம்பியோட கத்தின்னு இவருக்கு தெரிய வருது. ஹீரோவும் நேரா நம்பியோட வீட்டுக்கு வர்றாரு. வெளியே வாடா அப்படின்ற மாதிரி பொருள் எல்லாம் களைச்சு விடுறாரு. ஆனா அப்பவும் கிடையாது, நம்பியும் காணும். நம்பியோட ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க, நம்பி வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு இப்படியா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கோ மேட்ச்ல ஜெயிச்சதுக்கோ கோவப்பட்டு இருந்தா உன் மேலதான் கோவப்பட்டு கொலை பண்ணிருக்கணும், சூரிய கொலை பண்ணது எதுக்கு, அதுக்கான காரணமே வேற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புரியாத மாதிரி கேக்குறாரு. வெண்ணிலா தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் வீடு இருக்கு பாத்தீங்களா, நம்பி வீட்டுக்கு எதிரதான் இருக்கும். நம்பிய ஈரினை எப்படியாவது அடையணும்னு நினைச்சிருப்பாரு, அதுக்கு தடையா வந்த சூரிய தான் கொலை பண்ணிருப்பாரு. இவங்க கூட ஒன்னா இருக்கும் போது கூட ஈரினை பாத்துக்கிட்டே தான் ஒன்னா இருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரின் தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா பக்கத்துல போய் அவங்களை பாத்துட்டு இருப்பாரு. அவளை அடையணும்ன்ற ஆசையில தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் தலையை வெட்டினவர் இவருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது ஈரினை காப்பாத்து, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஹீரோவும் இவங்க சொன்னதை யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. சூரியக்கான காரியெல்லாம் முடிஞ்சிருக்கும், அவருக்கு சாப்பாடு எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா காக்கா சாப்பிட மாட்டேங்குது, ஏன் சாப்பிடல அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்பியா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. நேத்து நடந்ததை பத்தி என்னோட ஒய்ஃபு சொன்னா, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு போல, என் கிட்ட இருந்து வெண்ணிலாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்பதான் ஒண்ணு தட்டுப்படுது. சூரி ஈரோக்கு ஒரு கொலுசு வாங்கி தந்திருப்பாரு, அந்த கொலுசு தான் ஹீரோக்கு தட்டுப்பட்டு இருக்கும். ஹீரோவும் அந்த கொலுசை இவரோட கையில போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஈரினோட தாலி எல்லாம் அறுத்துட்டு இருக்காங்க. ஈரோ என்ன பண்றாருன்னா, வேற ஒரு தாலி எடுத்து இவங்களோட கழுத்தை கட்டிடுறாரு. சுத்தி இருக்க எல்லாரும் ஒண்ணும் புரியாம பாக்குறாங்க. இந்த இடத்துல காக்கா சாப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. ஈரின் வேற கேஸ்டா இருப்பாங்க, அதனால சொந்தக்காரங்களாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க வராம எங்க போனீங்க, இப்ப என்னோட பொண்ணுக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அவன் என்ன கேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ராஜா இங்கதான் இருப்பாரு, கூட்டத்தெல்லாம் கழிச்சு விடுறாரு. அதே மாதிரி ஈரோவை கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரோவும் ஈரின வீட்டுக்கு கூட்டு போறாரு. இந்த தகவல்லாம் நம்பிக்கை தெரிஞ்சிருந்து பயங்கரமா கோவப்படுறாரு. ஒய்ஃப் தானே இதுக்கெல்லாம் காரணம், ஒய்ஃபை மறைச்சு பாக்குறாரு. ஒரு கோழி பக்கத்துல போவோம், அந்த கோழியை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாரு. ஒய்ஃப் மேல இருக்க கோவத்தை தான் கோழி மூலியமா காட்டுறாரு. ஒன்னால ஏற்கனவே ஒருத்தன் இறந்தான், இப்ப இன்னொருத்தன் சாக போறான் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. ஹீரோக்கு இன்னும் நம்பி மேல கோவம் இருக்கதான் செய்து, நம்பியை காலி பண்றதுக்காக நிறைய ஆயுதத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நம்பி தான் இந்த வேலையை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சமயம் கிடைக்கும் போது அவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈரின் வேலைக்கு போகாம வீட்டிலே இருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்டும் பசங்களும் ஈரினை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ தான் இவங்களை வந்து கூட்டு போக சொல்லியிருப்பாரு. இப்ப ஈரினும் பசங்களாம் வந்ததுனால போலாம்னு நினைக்கிறாங்க. ஈரின் போறத நினைச்சு இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஃப்ரெண்டும் ஈரினும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் கெலாட்டப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப உன்ன கல்யாணம் பண்ணிருக்கானே, அந்த தரணி சரியான தொட நடுங்கி, அவனால உனக்கு சந்தோஷத்தை தர முடியாது, என் கிட்ட வா அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. ஆனா ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, வா போலாம் அப்படின்ற மாதிரி ஈரினை வேகமா கூட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டிருப்பாரு. இப்ப வந்து இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ குடிச்சதானே சண்டை போடுவாரு, இப்ப குடிக்காமயே சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் சிவாவோட ஆளுன்றதுனால சிவாவோட வீட்டுக்கு ஓடிடலான்னு பாக்குறாரு. ஆனா சிவாவோட வீட்டு கிட்ட வச்சே ஹீரோ போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. வெண்ணிலா கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு நினைச்ச உனக்கு இந்த நிலைமை தான் அப்படின்ற மாதிரி அடி அடினு அடிக்கிறாரு. அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நம்பிய பார்த்தோம் சொல்றாரு. நம்பிக்கும் நம்மளதான் சொல்றான்னு தெளிவா புரியுது. காலையில நடந்ததை நினைச்சு ஈரின் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவரும் பக்கத்துல வந்து உட்காடுறாரு. நீ தாலி கேட்ட போது நான் எதுவுமே சொல்லாம இருக்கிறத வச்சுதான் எல்லாருமே என்ன தப்பு தப்பா பேச
பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் எதனால எதுவுமே சொல்லாம இருந்தேன்றது உனக்கு நல்லா தெரியும். சூரி தந்த கொலுச நான் பார்த்தா எதுவும் பேச மாட்டேன்றதுக்காக தானே அதை கையில கட்டியிருந்தேன். எதுக்காக என்ன கல்யாணம் பண்ண அதை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் உண்மையான காரணத்தை சொல்ல மாட்டாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத தான் பாத்திருக்கேன். நீ அழுதுதை பார்க்கும் போது கஷ்டமா இருந்தது, அதுக்காக மட்டும்தான் இந்த தாலியை கட்டின அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட ஈரின் ஹீரோ சொன்ன காரணத்தெல்லாம் சொல்றாங்க. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் நம்பி அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஹஸ்பண்ட் இல்லைனா எல்லாருமே அட்வான்டேஜ் எடுக்க பார்ப்பாங்க, அதுல இருந்து காப்பாத்த கூட ஹீரோ இப்படி பண்ணிருக்கலாம். ஃப்ரெண்டு தானே நினைக்கிறான், நீயோ ஃப்ரெண்டா நினைச்சு அவங்க கிட்ட பழக ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவோட கையில காயம் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அதுக்கு மருந்து போட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி ஆயின்மெண்ட் எடுத்து மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. நாளடைவுல இவங்க ரெண்டு பேருமே சாதாரணமா பேசுறாங்க. ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளயும் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட பாட்டி இவர் மறைச்சு வச்சிருக்க ஆயுதத்தை எல்லாம் பாக்குறாரு. இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்க, குப்பையில போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முடியாது, அவனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. பாட்டியும் உட்கார வச்சு இவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சூரி இறந்து போயிட்டான், இப்ப நீயும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா இவளோட வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லா ஆயுதத்தையும் போடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு துணியில ஆயுதத்தை எல்லாம் போட்டுறாங்க. பாட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த ஆயுதத்தை எல்லாம் தூக்கி ஒரு இடத்துல புதைச்சிடுறாங்க. இறந்து போனவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு குழந்தைய கூட பிறக்கலாம், அதனால பழி வாங்குற எண்ணத்தை இதோட விட்டு அப்படின்ற மாதிரி பாட்டியும் அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. இறந்து போன ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருப்பாரு, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட்டாயமா வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. மைனர் வேட்டி கெட்டின்னு ஒரு ஃபேமஸான சாங் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் வரும். இந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் இன்னும் க்ளோஸ் ஆகிற மாதிரி எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப சிவாவும் அவரோட பையன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. எலெக்ஷனுக்காக சின்ன சின்ன தப்பு நான் பண்ணிருக்கேன், ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை. அடுத்தவனோட ஒய்ஃப் அடையிறதுக்கு இத்தனை கொலை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. உனக்கு ஒய்ஃப் இருக்கும் போது இப்படி எப்படி உனக்கு பண்ண தோணுது, இதுக்கப்புறம் இப்படிலாம் வச்சுக்காது அப்படின்ற மாதிரி கண்டிச்சு கிளம்புறாரு. ஹீரோ உட்காந்து இருக்கும் போது ஹீரினா பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சின்ன வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணை தசரா பெஸ்டிவல்ல வச்சுதான் மொத வாட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரினை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு, ஆனா ஹீரினுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ யாரு, அவ பேர் என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரின் கேக்குறாங்க. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அதை பத்தி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஹீரினும் மேற்கொண்டு கேட்டுக்க மாட்டாங்க. இப்ப தசரா பெஸ்டிவலுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. சூரிக்கு படைக்கிறதுக்காக சாப்பாடெல்லாம் ஹீரின் தராங்க. ஹீரோவும் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அவருக்கு படைச்சு அந்த இடத்துல சூரி கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்பியும் ஒய்ஃப கூப்பிட்டு வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. காதலா காமமான்னு கேட்டா எப்பவுமே காமம் தான் ஜெயிக்கும் நான் சொல்லுவேன், ஏன்னா சூரி இறந்துட்டான் நீ அழுதுட்டு இருக்கும் போது கூட உன்னோட அழக மட்டும்தான் நான் ரசிச்சேன் அப்படின்ற மாதிரி இவர் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. 8 வருஷமா உன்னை அடையணும்னு நான் காத்துட்டு இருக்கேன், எனக்கு போட்டி சூரி கூட கிடையாது, அந்த தரணி தான். ஏன்னா தரணி உன்னை சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. உன் கழுத்துல தாலி கெட்டினதுனால்தான் சூரி இறந்து போனா, தாலி கெட்டினா நம்மளும் இறந்துருவோன்றது ஹீரோக்கு நல்லா தெரியும், அதை மீறியும் தாலி கெட்டினா அவனுக்கு எவ்வளவு காதல் இருக்கும் நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோ சொன்னதெல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ நம்மளை பத்தி தான் சொல்லி தெளிவா புரியுது. இப்ப ஹீரோவும் அடிச்சு மேல இருக்கவங்க எல்லாம் பறக்க விடுறாரு. வாயில ஒரு கத்தி வச்சிருக்காரு, அந்த கத்தி வச்சு அட்டாக் பண்றாரு. ஹீரோனோ ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ தள்ளி நில்லு அப்படின்ற மாதிரி ஹீரோவோ இந்த இடத்துல இந்த ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் நம்பி இருக்காரு பாத்தீங்களா, தள்ளி இருந்து எதுவுமே தெரியாத மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஹீரோவோ நிறைய ஆட்களை பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஆனா பின்னாடி இருந்து ஹீரோ அட்டாக் பண்ணிடுறாங்க, ஹீரோ காயப்பட்டுறாரு. சூரி கூட ஒன்னா இருந்ததை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்பதான் பாட்டி புதைச்சு வச்சாங்க பாத்தீங்களா, அந்த துணி மாட்டுது, அந்த துணியை வேகமா இழுக்கிறாரு. ஆயுதம் எல்லாமே தெரிச்சிட்டு இருக்கு. அதுல 2-3 ஆயுதத்தை கையில எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு ஆயுதத்தை கையில எடுத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த கேங் அட்டாக் பண்றாங்க. அந்த கேங்ல இருக்க மொத்த பேரோட கதையை முடிச்சிடுறாங்க. கையோட இவனோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவர்கிட்ட ஓடி வர்றாரு. அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்து அமைக்கிறாங்க. நம்ம இல்லைன்னா நம்பியால ஈரினுக்கு ஆபத்து அப்படின்றது ஈரோக்கு நல்லா தெரியுது. இப்ப போலீஸ தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது இவர் போலீஸ் அட்டாக் பண்ணிடுறாரு. ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறாரு. அங்க இருக்கிற பொம்மை எரிஞ்சுட்டு தான் இருக்கு. பொம்மைக்கு அந்த சைட்ல தான் நம்பி இருப்பான். இவர் பொம்மையை உடச்சிட்டு அந்த சைடு வர்றாரு. அவனோட கழுத்தை அறுத்துறாரு, தலை துண்டா போயிருது. ஹீரோ நம்பியோட ஒய்ஃபோ இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. 7 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தண்டனை எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வர்றாரு. ஊர்ல நிறைய லேடிஸ் கஷ்டப்படுறது இவருக்கு தெரிய வருது. சாராயத்தினால இவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் இறந்துருப்பாங்க.
இருப்பாங்க, அதனாலதான் இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஒரு வேலைக்கு எடுத்துட்டு ஈரவன் நேரா பாருக்கு தான் வராரு. தூக்கி எரியறாரு, அந்த பாரம் பத்தி எரிய ஆரம்பிக்குது. சுத்தி இருக்க எல்லாருமே கோவப்படுறாங்க. இந்த ஊர்ல ஆண்களை விட பெண்கள் எப்படி அதிகமா இருக்காங்கன்னு இவ்வளவு நாள் புரியாம தான் இருந்தேன், இப்பதான் காரணம் புரியுது. ஏன்னா குடிச்சே பாதி பேர் இறந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. இதுக்கப்புறம் உங்கள யாரையும் குடிக்க விட மாட்டேன், என்னை மீறி குடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு மிரட்டுறாரு. இப்பதான் ஈரின் அந்த இடத்துக்கு வராங்க. இவரும் பக்கத்துல வந்து ஈரினை பாக்குறாரு. ஹீரோ பண்ணதை நினைச்சு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.